திருக்குறள் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 11th வால்யூம் 2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் உள்ள திருக்குறள் பார்த்தோம். அதில் ஒரு 6 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் கொஞ்சம் பொருளாதாரம் ரிலேட்டடாக திருக்குறள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெஸ்ட்டு ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு 9 வந்து இதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 11th வால்யூம் 2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த திருக்குறள் போர்ஷன், நெக்ஸ்ட்டு 11th எக்கனாமிக்ஸ் இந்த திருக்குறள். திருக்குறள் மட்டும் நம்ம வந்து 2 லாங்குவேஜில் பார்க்காம தமிழை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஓரளவுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களாலேயும் இதை வந்து தமிழில் தான் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியுதுன்றதுனால. இதில் வந்து இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு இந்த டாப்பிக்குள்ளே திருக்குறள் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் திருவள்ளுவர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் காலம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து பொதுவான காலம் வந்து மூன்றாம் நூற்றாண்டு, அவர் வந்து சங்க காலத்தை சேர்ந்தவர் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அண்டு பொருளாதாரம், இது வந்து எக்கனாமிக்ஸ் புக்குன்றதுனால பொருளாதாரம் ரிலேட்டடான குறள் தான். ஸோ பொருளாதாரம் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா திருவள்ளுவருடைய 2வது பகுதி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அறத்துப்பால், செகண்டு வந்து தான் பொருட்பால், தேர்டு காமத்துப்பால். ஸோ பொருட்பாலில் உள்ளது தான் இந்த பொருளாதாரம் ரிலேட்டடான குறள் எல்லாமே. அதுலேயும் வந்து பொருளாதாரம் இதில் வந்து மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர், மழை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லைன் தான் பார்த்துக்கோங்க, அவர் மழையை வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதினார். இதில் வந்து குறள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உற்பத்தி காரணங்கள், அதில் வந்து உற்பத்தி காரணங்கள் எதை தான் சொல்கிறாருன்னா நிலம், உழைப்பு, காலம், தொழில்நுட்பம். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதுக்கு ரிலேட்டடான குறள் வந்து எதை சொல்கிறாருன்னா பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிறர். அதாவது இந்த உற்பத்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலம் இதுதான் வந்து, அதாவது அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதாகவே வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. இதில் வந்து அடுத்தது வந்து வேளாண்மை, இதில் வந்து உலகத்தின் அச்சாணியாக வேளாண்மை இருப்பதாகவும் பொருளாதார ரீதியாக பிற துறைகளின் செழுமை வேளாண்மை துறையின் செழுமையை சார்ந்தது. ஸோ அதுக்கான திருக்குறள் தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது உழவு தொழிலே மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக வள்ளுவர் கருதுகிறார். ஸோ அதுக்கான திருக்குறள் தான் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பொதுநிதி பற்றி சொல்லியிருக்காரு. நம்ம முன்னாடி வால்யூம் 2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கிலே பார்த்தோம். ஒரு அதாவது ஒரு மன்னன் என்றவன் ஃபஸ்ட்டு அதுக்கான சோர்ஸ் வந்து தேடணும், நெக்ஸ்ட்டு அந்த ரெவன்யூவை வந்து கலெக்ட் பண்ணணும், ஒரு சைடு வந்து சேகரிக்கணும், ஒரு சைடு வந்து கரெக்டாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், ஒவ்வொரு செக்டர் வைஸ் கரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே பொது நிதியிலையும் ஒரு வருவாயை உருவாக்கணும், அதே சமயத்தில் சேகரிக்கவும் செய்யணும், நிர்வகிக்கணும், அதுக்கப்புறம் பொது செலவு பற்றியெல்லாம் இதான் வந்து பொது நிதியை பற்றி இங்கே சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து பொது செலவு, இது பொது நிதியில் ஒரு பார்ட்டு தான் வந்து பொது செலவு எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை. அதாவது மெயினாக வந்து நம்மக்கிட்ட பற்றாக்குறை இருந்து மற்ற எந்த கண்ட்ரிட்டையும் அதிகமாக வந்து வாங்கிட்டு இருக்கக்கூடாது, நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சே வாழணுன்றது தான் இங்கே வந்து பொது செலவில் வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அதுதான் வெளிநாட்டு உதவியை வந்து எப்படி சொல்கிறாருன்னா வெளி உதவி கோரும் நாடுகள் நாடுகளே அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டு ஜென்ரலாக இது எல்லாமே வந்து ஒரு இது தான், இப்போ பாவர்ட்டி, அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே எக்கனாமிக் ரிலேட்டடாக எப்படி லிங்க் பண்ணி சொல்கிறாருன்றது தான். பாவர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா
வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேராய் இருந்து எக்காலத்தும் தீராத துன்பங்களை தருவதாகவும் கூறுகிறார். அதான் பாவர்ட்டி என்றதான் வந்து இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு சோர்ஸ் வந்து அதாவது நிறைய சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்கள்ட்டே தான் இருந்துகிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து இல்லை. ஸோ அந்த வறுமை என்ற ஒரு விஷயம்தான் வந்து நாட்டில் வர எல்லா ப்ராப்ளத்துக்கும் ரீசனாக இருக்கு. செல்வத்தை பற்றியும் சொல்லியிருக்கார், பதுக்கி வைப்பது பயனற்று போகும், தொழில்தான் உண்மையான செல்வம், மேலும் உழைப்பு தான் மிக பெரும் பலம். ஸோ இந்த லைன் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், நம்ம டிபிஎஸ்பிலையும் வெல்ஃபேர் ஸ்டேட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து திருவள்ளுவர் அதை எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு நலம் பேணும் அரசில் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும். நலம் பெறும் அரசோட முக்கிய கூறுகளாக அவர் சொல்கிறது என்னென்னா, நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்களுக்கு முழு பாதுகாப்பு. ஸோ இது வந்து ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், பட் கொஞ்சம் மைன்யூட்டாக கவனித்து படிங்க. ஏன்னா நமக்கு வந்து சிம்பிளாக அப்படியே கேட்பாங்க, எதை வந்து உற்பத்தி காரணங்களாக சொல்கிறாங்க, உலகத்தோட அச்சாணையை எதை சொல்கிறாரு. இங்கே வந்து நமக்கு இது பார்க்கும்போது நார்மலாக இருக்கும், பட் கொஸ்டின் கேட்கும்போது அங்கே வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அதுவும் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற விஷயத்த ரொம்ப தரவு பண்ணிடணும், அதனால் இதை வந்து நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்ப்போம். 6 to 8 ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ், நெக்ஸ்ட் 9th, 10th, 11th, 12th அதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.